விஜய் டிவியில் பிரபலமாக ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சி தான் கலக்க போவது யாரு. இந்த நிகழ்ச்சி 8 சீசன்களை தாண்டி தற்போது 9வது சீசன் வெற்றிகரமாக ஒளிபரப்பப்பட்டு வருது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சில தினங்களுக்கு முன்னாடி நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த தில்லானா மோகனாம்பாள் படத்தை வச்சு காமெடி பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் சிவாஜியுடைய வாயசைவு, கையசைவுகள், உடல் பாவனை ஆகியவற்றை கிண்டல் அடிச்சிருந்தார் ஜெயச்சந்திரன் அப்படிங்கிற காமெடி நடிகர். இந்த நிலையில் நடிகர் பிரபு இந்த நிகழ்ச்சியை கண்டித்து ஆவேசமாக பேசுகிற வீடியோ ஒன்று சில தினங்களுக்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. மேலும் இந்த வீடியோ பழையதாக இருந்தாலும் இதன் பின்னணியில் ஒரு சம்பவம் நடந்ததாக தகவல்கள் கிடச்சிருக்கு. அதாவது, நடிகர் திலகம் என்ற கௌரவத்தோட தமிழ் சினிமாவில் ஜாம்பவனாக வளம் வந்துட்டிருந்த பழம்பெரும் நடிகரை இந்த மாதிரி டிவி ஷோக்களில் பட வாய்ப்பு பெறுவதற்காக கேலி பண்ணுறதை பார்த்த ரசிகர்கள் பலரும் கொந்தளிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி பல சிவாஜி ரசிகர்களோட மனங்களை வேதனைப்படுத்தியதோட மட்டுமில்லாமல் சிவாஜி குடும்பத்தினரையும் கஷ்டப்படுத்தியிருக்கு. இதனால் கொந்தளித்த சிவாஜியின் மகனும் அவருடைய அண்ணன் ராம்குமாரும் கொந்தளித்ததோட தங்களுடைய கண்டனங்களை சம்பந்தப்பட்ட டிவி சேனலுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில் நடுவராக இருந்த ஆதவன் நடந்த சம்பவத்தில் தனக்கு பங்கு இருப்பதா சொல்லி பிரபு கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த தகவல் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருது.